வணக்கம். எத்தனை கோடி இன்பம். குஷ்வந்த் சிங் அவர்களுடைய மிக அருமையான ஒரு கதை. அதை கதைன்னு நினைக்கிறதா இல்லை அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக அழகான ரம்யமான ஒரு பகுதியை எடுத்து நம்ம கூட பகிர்ந்து கொள்கிறாரா தெரியல. நீங்கள் வாசித்தீர்கள்னா உங்களுக்கு அது புரிய வரும். குஷ்வந்த் சிங்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100வது வயதை தொட்டு விடுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வயது குறைவாக இருக்கும் பொழுது உலகத்தை விட்டு போன ஒரு நபர். 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இந்திய இலக்கியத்தின் பிரதிநிதியாக இருந்த நபர்கள். கண்டெம்பரரி லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆங்கில இலக்கியம், இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஆங்கில இலக்கியத்தின் ஒரு அழகான ஒரு பிரதிநிதியாக இருந்த ஒரு நபர். அரசியல்வாதியாக அவர் எடுத்துக்கொண்டோம்னா அவருக்குன்னு பல நிலைப்பாடுகள் இருந்தது. சமுதாயத்தை குறித்து மிகப்பெரிய விமர்சனங்களை முன்னால் வைத்த ஒரு நபர். கிண்டல் உண்டு, கேலி உண்டு. அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் பின்னால் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமாக பாறாங்கல் போல் உறைந்து நின்றுவிட்ட தேவையில்லாத பண்புகளை அப்படியே கடப்பாறை கொண்டு கெல்லி எடுத்து வீச வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்ட ஒரு சமுதாய விமர்சகர், சோஷியல் கிரிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்வோம். நம்மளுடைய குறைகள் என்ன என்று மிக தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர். அந்த தைரியத்தின் பின்னால் இருக்கக்கூடியது மிகப்பெரிய கேலியாக இருக்கும், மிகப்பெரிய கிண்டலாக இருக்கும். பல நேரங்களில் சுளீர்னு ஒரு காயம் படக்கூட செய்யும். ஆனால் அந்த காயத்தை தாண்டி உங்களால் பார்க்க முடியுமே ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவருடைய அந்த காருண்யம் அதில் தெரியும். இது நீங்கள் செய்திருக்கக்கூடாதே, இந்த குறைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய மனிதநேயம் இன்னும் பூரணமாக இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக தான் அவருடைய எழுத்து. அதில் மிக அழகாக அவருடைய எழுத்துக்களை நிறைய சொல்லிட்டே வரலாம். அதுலேயும் அவருக்கு 1947 இந்தியா பிரிந்து, இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்த போது ஏற்பட்ட மிகவும் துக்ககரமான அனுபவங்களை வைத்து கொண்டு 1956 அந்த சூழலில் அவருடையது வந்த உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ரெக்கார்ட் ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய அவருடைய படைப்பு எல்லாவற்றிலுமே உண்மை மறுபடியும் நம்ம கண்ணில் வந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. பேனாவில் மையூத்தி எழுதாமல் பொய்யூத்தி அல்ல, உண்மையை ஊற்றி ஊற்றி எழுதிய ஒரு நபராக அவரை பார்க்கலாம். வலி இருக்கும் கண்டிப்பாக, சாட்டை சொடுக்கிற மாதிரி ஒரு சொடுக்கல் இருக்கக்கூடிய படைப்பு தான் அவருடையது. மிக அழகான ஆங்கிலமும் கூட. அவருடைய என்றோ படித்தது மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லி. இப்பொழுது நம்ம வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளணும், குடும்பத்திற்கான புகைப்படம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபோட்டோன்னு கூட சொல்கிறதில்லை. போர்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். தமிழுக்கு கொண்டு வந்தால் வெறும் ஓவியம்னு சொன்னால் போதுமா? அல்லது ஏன்னா போர்ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஃபோட்டோ, ஒரு பிக்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்தெல்லாம் அகராதி மாறுபடுத்தி வேறுபடுத்தி காட்டுறதுக்கு என்ன காரணம்? ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய உருவத்தை எவ்வளவு நெருக்கமாக, எத்தனை தத்ரூபமாக கொண்டு வர முடியுமோ அத்தனை தத்ரூபமாக கொண்டு வருவதே போர்ட்ரேட் அப்படின்னு தான் அவங்க விளக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு உயிரோவியம், உயிர் துடிப்புள்ள ஓவியம் என்ன நம்ம சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் தான் போகிறோமே தவிர முழுமையான பொருளை கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. இந்த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பாட்டியை பற்றிய ஒரு மிக அழகான ஒரு வர்ணனை, ஒரு எழுத்தோவியம் அப்படின்னு வேணாலும் நம்ம சொல்லலாம். அது தொடங்கும் பொழுது மறுபடியும் அதே கிண்டல் தான் இருக்குது. தொடங்கும் பொழுது என்னுடைய பாட்டி மிகவும் வயதானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாட்டிகளையும் போல அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு மனதுக்குள் தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கான்வர்சேஷனல் டோன் அப்படின்னு சொல்லுவோம், உரையாடலுக்கான ஒரு துனி அந்த குரலில். எதிரில் இருப்பவர் வேற்று நபர் அல்ல, குடும்ப நபர், மிகவும் இணக்கமான நெருக்கமான நபர். இவரிடம் எனக்கு எந்த ரகசியங்களும் கிடையாது, ரகசியங்கள் வைத்து கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது அப்படிங்கும் பொழுதே ஒரு சின்ன கிசுகிசுப்பான குரல் மாதிரி இருக்கக்கூடிய குரல், ஏற்ற இறக்கங்களோடு வரக்கூடிய அந்த குரலில் நம்மக்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். எல்லா பாட்டிகளையும் போல தான் முகத்தில் அவங்களுடைய சுருக்கம் எல்லா இடங்களிலிருந்தும் தொடங்கி எல்லா இடங்களுக்கும் போகும் அந்த சுருக்கம். இவருடைய கணிப்பின்படி குழந்தையாக இருந்தபோது அவங்க பாட்டியாகவே தான் பிறந்திருக்கணும், அவங்க வேறு எப்படியும் பிறந்திருப்பதற்கான சாத்தியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னுடைய பாட்டி அவர்கள் இளமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதும், ஷி வாஸ் யங், அதை தான் அவர் சொல்கிறார், இளமையாக இருந்தார்கள், அழகாக இருந்தார்கள், குழந்தைகளைப் போல ஓடி விளையாடி சில விளையாட்டுகள் எல்லாம் பங்கெடுத்தார்கள்னு சொல்லுவது கூட எனக்கு கொஞ்சம் அநாகரிகமாக தோன்றியது. இட் வாஸ் வெரி ரிவோல்ட்டிங் அப்படிங்கிறார். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புறம் தள்ள வேண்டிய ஒன்றாக இருந்தது. இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. அவங்க திருமணம் வேறு ஆகியிருந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அவர்களுக்கு திருமணம் ஆகியதற்கு சான்று இருக்குது. என்ன அப்படின்னா, வீட்டில் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த முன் அறையில்
தாத்தாவுடைய மிகப்பெரிய படம் மாட்டப்பட்டிருக்கு. தாத்தா தலையில் ஒரு டர்பனும் கொஞ்சம் தளர்வான உடையும் அணிந்து கொண்டிருக்கிறார். தாத்தாவுடைய அந்த தாடி அவருடைய இடுப்பு அளவுக்கு நீண்டு வழியக்கூடிய அந்த தாடியாக இருக்கிறது. சுலபமாக 100 வயதான ஒரு மனிதர் கண்டிப்பாக இவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கணவனாக இல்லை, அவர் குழந்தைகள் அதெல்லாம் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. எனக்கு அந்த அந்த புகைப்படத்தை அந்த தாத்தாவுடைய அந்த படத்தை பார்க்கும்போது தோணும். எனக்கு தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, அவருக்கு மிகவும் அதிகமாக குஷ்வந்த் சிங்குடைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய நிறைய கொள்ளை கொள்ளையாக அவருக்கு பேரன் பேத்திகள் வேண்டுமானால் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு. நமக்கு சின்ன ஒரு ஒரு இதழ் விரிந்து சின்ன சிரிப்பாக தொடங்கக்கூடியது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அகலமாக ஆக ஆரம்பிக்கும். இப்போது பாட்டியை குறித்து அவர் இன்னொரு 2 வார்த்தைகளை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார். கண்டிப்பாக நான் அதை பார்க்கும் பொழுது எனக்கு தமிழில் அழகு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா நம்ம பிரிட்டி அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் அழகுன்னு எடுத்துக்கிறோம். அதற்கு மேல் ஆசம் அப்படின்னு சொல்கிறோம், கார்ஜியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குழந்தைகள் நிறைய இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. பியூட்டிஃபுல்னு சொல்கிறோம், க்யூட்டுன்னு சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே பொருள் என்னவாக இருக்குன்னா, நம் கவனத்தை திருப்பும் அளவு வசீகரமான, அழகான, நளினமான, இந்த எந்த வார்த்தைகளை வேணாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அழகான அப்படின்னு ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலோட்டமான ஒரு அழகுக்கு ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடியது இல்லை. ஏன்னா நீங்கள் இதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னர் பியூட்டி அப்படிங்கிற அடுத்த ஒரு வார்த்தையும் வரும். இப்போ இவர் ரொம்ப அழகாக குஷ்வந்த் சிங் இப்பொழுது குழந்தையாக இருக்கும்பொழுது அவர் பார்த்த பார்வை வேறு. இப்பொழுது அவர் பாட்டியை பற்றி ஒரு உயிரோவியம் கொடுக்கும்போது சொல்கிறாரு, என்னுடைய பாட்டி கண்டிப்பாக பிரிட்டியாக இருந்திருக்க முடியாது, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பாங்க. இதை நான் அப்படியே தமிழுக்கு கொண்டு வரேன். பிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசீகரமாக, கவர்ச்சியாக, புறத்தோற்றத்தில் மற்றவர் கவனத்தை ஈர்க்கக்கூடிய, என்னுடைய பாட்டியால் அப்படியெல்லாம் இருந்திருக்கவே முடியாது, ஆனால் கண்டிப்பாக மிக அழகான பெண்மணியாக இருந்திருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இப்போ நாம் நம்ம குழந்தைகளோட ஒரு ஒரு நபருடைய தோற்ற பொலிவை பற்றி பேசும் பொழுது மீண்டும் குழந்தைகளுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டிய இடம் இதுதான். தோற்றத்தில், உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உருவத்தின் பொலிவை பற்றி நாம் பேசுகிறோமா, அல்ல உள்ளார்ந்து இருக்கக்கூடிய நற்பண்புகள் அந்த முகத்தின் ஊடாகவும், அந்த கண்களின் ஊடாகவும், அந்த வார்த்தைகளின் ஊடாகவும், அவர்களுடைய செயல்பாடுகளின் ஊடாகவும் வரக்கூடிய அந்த மிக நளினமான, நாகரிகமான, மென்மையான, மனிதம் கலந்த அழகை சொல்கிறோமா? எத்தனை உள்ள வருது பாருங்களேன், மொழிகள் எவ்வளவு அழகானவை. இப்போது ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பாட்டியை பார்க்கும்போது மனதில் ஏற்படக்கூடிய அந்த பரவசத்தை அந்த குழந்தை எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, என்னுடைய பாட்டியை பார்க்கும்பொழுது அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடை வந்து எப்பொழுதுமே அந்த வெள்ளை நிற ஆடையாக தான் இருக்கும். எப்பொழுதுமே கொஞ்சம் பருமனான, கொஞ்சம் குள்ளமான, அதே சமயம் ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்கிறார், முன்னோக்கி மடிந்த ஒரு தன்மையுள்ள ஒரு 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 பெண்மணி. முதுகு அவர்களுக்கு வழியாக இருக்கலாம், அதனால் ஒரு கை எப்பொழுதுமே இடுப்பில் தன் முதுகுக்கு ஒரு ஒரு தாங்கலாக ஒரு கையும், இன்னொரு கையில் ஒரு ஜபமாலையை எப்பொழுதும் உருட்டி கொண்டே இருப்பார். அதை சொல்லிக்கொண்டே அவருடைய உதடுகள் முணுமுணுத்து கொண்டே இருக்கும், மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டே இருக்கும். இப்படி தான் பாட்டியை பார்த்துருக்கேன். ஆனால் பாட்டியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா, பனி படர்ந்த ஒரு மிகப்பெரிய வெளி, மலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில் பனி படர்ந்து மிகவும் அமைதியாகவும் திருப்தியாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை, நமக்கு பாதுகாப்பு உணர்ச்சி தரக்கூடிய ஒரு காட்சியில் ஏற்படக்கூடிய அந்த அமைதி அப்படியே இறங்குவது போல, மேலே இறங்குவது போல என் பாட்டியை பார்க்கும்போது எனக்கு தோன்றும். பாட்டியோடு தான் பல நாட்கள், என்னுடைய குழந்தை பருவம் முழுவதும் பாட்டியோடு தான் கழிந்தது. என்னென்னா, தாயும் தகப்பனும் பெற்றோர்கள் நகர வாழ்விற்கு பரிச்சயமாவதற்கு அங்கே போய் நகர வாழ்க்கையை ஒரு வீடு எடுத்து அந்த தொழில் ரீதியாக எல்லாம் எல்லாம் சரியாக வரும் வரை கிராமத்தில் என்னை பாட்டியிடம் விட்டிருந்ததுனால பாட்டியோடு தான் என்னுடைய கிராமத்தில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. என்னை பள்ளிக்கு கூட்டி செல்ல வேண்டியதிலிருந்து, உறக்கத்திலிருந்து என்னை எழுப்புவதிலிருந்து எல்லா பணிகளையும் பாட்டி தானே செய்து கொண்டிருப்பார். ஆனாலும் எப்பொழுதும் வாய்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கும். ஒரே மாதிரியான ஒரு மெட்டில் இறைவனை பற்றி அந்த பாடலோ அல்லது அது ஒரு ஜபமோ மந்திரமோ ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார். பாட்டிக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டு, கூட கூட என்னோட இருந்து கொண்டு எனக்காக எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது பாட்டி சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாம் எனக்கு மறக்காமல் எனக்கும் என் மனதிலும் பதிந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவங்க சொன்னாங்களே தவிர, நான் அதை ஆழ்ந்து கேட்பேன். ஏன் கேட்பேன்னா, அவங்களுடைய குரல் இனிமைக்காக கேட்பேன். ஆனால் அவர்கள் சொன்ன எந்த வார்த்தையும் எனக்குள்ளே போகலை. இரவிலிருந்து தூங்கி எழுந்திருக்கக்கூடிய என்னை உறக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கூடத்திற்கு தயாராக என்னை குளிக்க வைத்து எல்லாம் செய்து, நான் எல்லாம் தயாராகிறது முன்னால் பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன எழுத வேண்டிய அந்த எழுத்துக்கான பலகையாகட்டும், நோட்டு புத்தகங்களாகட்டும், மைக்கூடு பேனா மைக்கூடாகட்டும் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருப்பார்கள். ஒரு பழைய சப்பாத்தியாக இருக்கும், முதல் நாள் இரவு செய்ததாக இருக்கலாம். அது அதன் மேல் கொஞ்சம் வெண்ணையும் சர்க்கரையும் தடவி காலை உணவு முடிந்து கையில் கொஞ்சம் சப்பாத்திகளையும் இந்த பழைய சப்பாத்திகளையும் கையில் எடுத்துக்கொண்டு என்னோடு என் பள்ளிக்கு என் பாட்டி வருவார்.
இது நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட ஞாபகம் வரலாம். கொண்டு வந்து விட்டு, குழந்தைகளை கொண்டு வந்து விட்டு அங்கேயே நின்று ஒரு 10 நிமிடம் வகுப்புக்குள் போய் நாம் திரும்பும் வரை காத்திருந்த ஒரு தாத்தா பாட்டி நமக்கு வாய்த்திருப்பார்களே, ஆனால் மிகப்பெரிய வரம் வாங்கி வந்தவர்கள் நாம். ஒரு இப்போல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கூல் பஸ் இது எதுவுமே இல்லாதது, பாட்டி கூடவே வருவாங்க. அதற்கு ஒரு காரணமும் சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அது ஏன் அந்த பழைய சப்பாத்திகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள்ங்கிறதுக்கு வேறு காரணம். கூடவே வரும்பொழுது அந்த கோவில் அருகிலேயே தான் இந்த பள்ளிக்கூடம். கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகரே தான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் இருக்கிறார். அப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு இறைவனை குறித்த பாடல்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டும் அல்லாமல் மொழியின் அகராதியையும் எழுதவும் படிக்கவும் சொல்லி கொடுத்து விட்டு அவருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய புனித நூல்களை எல்லாம் உட்கார்ந்து வந்திருக்கக்கூடிய வயதில் பெரியவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருப்பார்கள். ஸோ பாட்டி என்ன பண்ணுவாங்க, அங்கே உட்காந்து பாட்டி அதை படிக்க, இங்கே இந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கூட பாடங்களை படிக்க, இரண்டு பேரும் முடித்த பின்பு நாங்கள் கிளம்பி வருவோம். கிளம்பி வரும்பொழுது தெரு முழுவதும் தெரு நாய்களின் தொல்லை அதிகமாக இருக்கும் மதிய நேரத்தில். இப்போ பாட்டி அதற்காகவே கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க என்ன அப்படின்னா, அந்த சப்பாத்திகளை அது ஒவ்வொன்றாக சின்ன சின்ன துண்டுகளாக அதை அறுத்து பித்தை எடுத்து அந்த நாய்களுக்கு வீசிக்கொண்டே வருவார்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் வீடு வந்து சேருவது வரை நாய்கள் அவர்களுக்குள் அந்த சின்ன விழுந்திருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி துண்டுகளுக்காக போராடி கொண்டு எங்கள் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்களுக்கு உணவு கொடுத்தே ஆகணும். இது பாட்டியுடையது. நாட்கள் இப்படி போக போக சரி, நகர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் நகரத்தில் எல்லாம் சரியாகிவிட்டது, இனி நீங்கள் வந்து எங்களோட தங்கலாம் அப்படின்னு குழந்தையும் பாட்டியும் ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறார்கள். சரி, இப்பொழுதும் குழந்தையும் பாட்டியும் ஒரே அறையில் தான் இருக்காங்க. ஆனாலும் இப்பொழுது குழந்தையை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில வழி கல்வி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டாச்சு. குழந்தை படிக்கக்கூடியதெல்லாம் வேறையாக இருக்குது. பாட்டியும் அதே அறையில் அவனோடு தங்கியிருந்தாலும் இப்பொழுது பாட்டியால் அவனோடு பள்ளிக்கூடத்திற்கு வர முடியாது. ரொம்ப அழகாக சொல்கிறார், இப்போது நான் பள்ளிக்கூடத்திற்கு மோட்டார் பஸ்ஸில் போகிறேன். பள்ளிக்கூடத்திற்குன்னு இருக்கக்கூடிய அந்த வண்டியாக இருக்கலாம், இல்லை பள்ளிக்கூடம் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுதியாக இருக்கலாம். சரி, அதில் போகிறேன், அதனால் பாட்டியோடு எனக்கு வர முடியாது. பாட்டியும் அந்த தனிமையை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் திரும்பி வரும்போது கேட்பாங்க, இன்றைக்கி என்ன படித்த, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. ஆங்கில வழி கல்வியும் மேலை நாட்டு கல்வியுமாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு நான் சொன்னது எல்லாமே பாட்டிக்கு புரியாத விஷயங்களாக இருக்கும். ஒரு ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு நான் சொல்லுவேன், அது பாட்டிக்கு புரியாது. கிராவிடேஷன், காந்த சக்தியை பற்றி சொல்லி கொடுத்தார்கள், அது பாட்டிக்கு தெரியாது. ஆனால் முகத்தில் கணிசமான வாட்டம் இருக்கும். என்ன வாட்டம்னா, உனக்கு இறை நம்பிக்கையை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கவில்லையா, எனக்கு அங்கே கிராமத்தில் சொல்லிக் கொடுத்த எதுவுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கலையாங்கிறதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். சரி, நாட்கள் போக போக ஆனாலும் பாட்டியின் கையில் இருக்கக்கூடிய அந்த ஜபமாலையை துரட்டி கொண்டே பிரார்த்தனையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி பருவத்தை தாண்டி இவர்களுக்கு இடையில் சின்ன விரிசல் விட ஆரம்பிக்கிறது. இந்த விரிசல் பிளவாக எப்போது மாறுதுன்னா, கல்லூரிக்கு இந்த குழந்தை போக ஆரம்பிக்கும் பொழுது இனிமேல் அவனுக்காக தனியாக ஒரு அறை வேண்டும், தனியாகவும் ஒரு அறை வந்தாகிவிட்டது. இப்பொழுது அவனோடு கூட வர முடியாது, உணவுப் பொருளை நாய்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தவுடனேயே, நகரத்திற்கு புலம் பெயர்ந்த உடனேயே பாட்டி செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, காலையிலிருந்து மாலை வரை அவர்களுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த நூற்பு, அது நூல் நூற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. நூல் நூற்றுக்கொண்டே இந்த சர்க்காவில் நூல் நூற்றுக்கொண்டே இருப்பார்கள். உணவு எல்லாம் இவனுடைய எந்த பேச்சுமே கிடையாது. இடையில் ஒரு தடவை இப்போ நான் பாட்டு படிக்கிறேன், சங்கீதம் படித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி அது மேலை நாட்டு சங்கீதம்னு பொழுது இன்னும் மௌனத்திற்குள் போய்விட்டார்கள் பாட்டி. அவ்வளவே தான், இவனோட பேசுவதற்கு அவர்களுக்கு பொருத்தமான இணக்கமான எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாததனால் அப்படியே பின்வாங்கிடுறாங்க. ஆனாலும் ஒரு நாளில் எப்பொழுதுமே நூல் நூற்று கொண்டிருக்கக்கூடிய பாட்டி அல்லது ஜபமாலையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய பாட்டிக்கு மிகவும் பிடித்த நேரம் என்பது மதிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வீட்டின் ஒரு முற்றம், அந்த வெளிமுற்றத்தில், வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய முற்றம் அல்ல, வெளிமுற்றம். அந்த வெளிமுற்றத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொட்டி துண்டுகளை சின்னதாக பொடித்து சிறு சிறு துகள்களாக அதை உடைத்து கொண்டு அங்கே உட்கார்ந்துருப்பாங்க. நூற்றுக்கணக்கில் குருவிகள் வரும். நூற்றுக்கணக்கில் வரக்கூடிய குருவிகள் மௌனமாக இருக்காது, ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், பேரிரைச்சலாக இருக்கும். இவர்கள் தலைமையில் சிலது உட்கார்ந்து கொண்டிருக்கும், முழங்காலில் உட்கார்ந்து கொண்டிருக்கும், தோளில் உட்கார்ந்து கொண்டிருக்கும், கையில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டி துகள்களை கொத்தி தின்று கொண்டிருக்கும். அவர்களோடு கலகலப்பாக பேசிக்கொண்டு கிண்டலாக செல்லமாக கோபித்து கொண்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த அரை மணி நேரம் சுற்றி சுற்றி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை குருவி அந்த கூட்டத்திற்கு உணவளித்து கொண்டிருப்பார். இது அவர்களுடைய இயல்பான ஒன்றாகவே இருக்கும். அந்த முகத்தில் அத்தனை சந்தோஷம், தன்னோடு பேசுவதற்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள். அப்படி படித்து கொண்டிருக்கக்கூடிய பேரன் இப்போது ஒரு 5 வருடம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும். இப்போ எந்த பாட்டியாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஏன்னா தொடங்கும் பொழுதே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்ன அப்படின்னா, இதை விட என் பாட்டி முதிர்ந்து போக முடியாது,
இதைவிட என் பாட்டிக்கு வயோதிகம் வர முடியாது. வயோதிகம் ஒரு நிலையில் வந்து தங்கி தழும்பி அங்கேயே நின்று போனது போல் இருக்கும் என் பாட்டியை பார்த்தால். இப்போ கிளம்பி 5 வருடம் போயிட்டு வரும் போ அந்த சூழல் யாராக இருந்தாலும் மனதில் கொஞ்சம் ஒரு சந்தேகம் தட்டும். போகும்பொழுது திரும்பி அந்த குழந்தை வரும்போது உயிரோடு இருப்பார்களா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனால் பாட்டிக்கு அப்படி எந்த சந்தேகமும் அந்த மாதிரி தெரியல. ரயில் அடிக்கு பேரனை அனுப்புவதற்காக வெளிநாடு புறப்படக்கூடிய பேரனை ரயில் அடிக்கு வந்து அங்கே வந்து ரயில் நிலையத்திற்கு வந்து அவனை வழி அனுப்புவதற்காக வராங்க, அரவணைச்சுக்கிறாங்க. கண்ணீர் அப்படி பெருகி வந்து ஒரு நம்ம சொல்வோம் இல்லையா, மிகவும் துக்கமாக அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக வருத்தத்தோடு சில வார்த்தைகளை சொல்வார்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி எதுவுமே இல்லை. முகத்தில் அதே புன்னகை, வாயில் அதே மந்திரங்கள், கையில் அந்த ஜபமாலையை உருட்டி கொண்டிருக்கும் போது வரக்கூடிய அதே மந்திரங்கள். அதோடையே வந்து தனது பேரனை அரவணைத்து அவனுடைய முன் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதிக்கிறார். பதித்துவிட்டு இப்போ பேரன் வண்டியில் கிளம்பி ஆகிவிட்டது. அது எழுதும்பொழுது குஷ்வந்த் சிங் ரொம்ப அழகாக சொல்கிறார், என் பாட்டியோடு எனக்கு இருந்த உடல் ரீதியாக என் நெற்றியில் சூடாக ஈரமாக அவர்கள் பதித்த அந்த முத்தம் தான் எனக்கு நினைவு வந்தது. 5 வருடம் கழித்து நான் திரும்பி வரும்போது பாட்டி நினைத்தது போலவே அவர் உயிரோடு தான் இருக்கிறார், பாட்டி உயிரோடு இருக்காங்க. மறுபடியும் ரயில் அடிக்க வருகிறார்கள். பேரனை ரொம்ப சந்தோஷமாக கூட்டிகிட்டு வராங்க. அன்றைக்கி பொழுதெல்லாம் நல்லா திரும்பி ஆரோக்கியமான பாட்டியாக தான் இருக்காங்க. ஆனால் அப்பொழுதும் கைவசம் அந்த ஜபமாலையும் வாயில் அந்த மந்திரங்களினுடைய அந்த முணுமுணுப்பும் உச்சரிப்பும் இருந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி குருவிகள் வருவதும் மதிய பொழுது போவதும். அன்று மாலை பாட்டியினுடைய அவர்களுடைய அன்றாட பணியில் இருந்து, அன்றாட பணின்னு சொல்லக்கூடியது அந்த நூல் நூற்பது, அதற்கு பின் எப்பொழுதும் எப்பொழுதும் இறை நம்பிக்கையில் மனதில் அந்த கையில் இருக்கக்கூடிய ஜபமாலையில் ஆண்டவன் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருப்பது. வேறு எப்படியுமே இந்த குடும்பமே அந்த பாட்டியை பார்த்ததில்லை. ஆனால் அன்று மாலை பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேளம், அதுவும் அவர் சொல்கிறார் அதனுடைய தோலெல்லாம் தொங்கி போய் இப்போ ஒரு சிதைந்து போன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேளம், கை மேளம், அது பார்த்துருப்போம் நம்ம திருமண காலங்களிலோ. பெண்கள் உட்கார்ந்து அந்த மேளத்தை தட்டி கொண்டு எல்லோரும் கூடியிருந்து ஒன்றாக பாடுவது அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்போது பாட்டி அந்த மேளத்தை எடுத்து கொடுக்க சொல்கிறாரு, அதை தட்ட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயல் வீட்டு பெண்களை எல்லாம் கூப்பிடுறார். எல்லா பெண்களும் வந்து உட்கார்றாங்க. ரொம்ப சத்தமான குரலில் பாட்டி பாடக்கூடிய அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ரிட்டர்ன் ஆஃப் த வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லும். பெரிய போர்களுக்கெல்லாம் போய் நெடுங்காலம் வீட்டை விட்டு நீங்கிய மிகப்பெரிய வீரர்கள் வீடு நோக்கி திரும்பும் பொழுது அதை உற்சாகத்தோடும், இத்தனை காலங்கள் அவர்களை இழந்து காணாமல் இருந்ததற்கான சோகத்தோடும் அதுவும் கலந்து வரக்கூடிய பாடல். அந்த பாடலை பாட்டி தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். 1 மணி நேரம், 2 மணி நேரம் கொஞ்சம் கூட ஓய்வொழிச்சல் இல்லாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார். குடும்பத்திற்கு ஒரு சின்ன ஒரு அச்சம் ஏற்படுது. இவர்கள் தன்னைத்தானே மிகவும் களைப்படையக்கூடிய ஒரு மாதிரி அந்த சூழலுக்கு தள்ளிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நினைத்துக்கொண்டு என்ன பண்ண, குடும்பம் என்ன பண்ணாங்க, போதும் நீங்கள் பாடியது போதும், நிறுத்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுக்கட்டாயமாக அவரிடமிருந்து அந்த மேளத்தை வாங்கி வைத்து விட்டு அவரை அதிலிருந்து பிரித்து எடுக்கிறார்கள். அப்போது குஷ்வந்த் சிங் ரொம்ப அழகாக சொல்கிறார், என்ன அந்த காலகட்டம் மட்டும்தான், இத்தனை ஆண்டுகளில் அந்த ஒரு காலகட்டம் மட்டும்தான் இறைவனை நோக்கி பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டி அந்த செயலில் இருந்து விடுபட்டு வேறு ஏதோ ஒரு செயலுக்குள் வந்ததை அப்பொழுதுதான் பார்க்கிறேன் அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்க்கும்பொழுது பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு காய்ச்சல், கொஞ்சம் உடல் சூடாக இருக்குது. வந்து பார்க்கக்கூடிய மருத்துவர் சொல்கிறார், இது ஒன்றும் இல்லை, லேசான ஒரு காய்ச்சல் தான், சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறேன். இது சொல்லி மருத்துவர் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பாட்டிகிட்ட வந்து பக்கத்தில் நிற்கும் பொழுது பாட்டி சொல்கிறாங்க, இல்லை நான் எப்பவும் செய்கிற வேலையை விட்டுட்டேன், நான் அது தொடர்ந்து செய்தே ஆகணும், என்னுடைய முடிவு வந்தாச்சு, என்னுடைய இறுதிக்கட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்கள் கூட நீங்கள் பேசணும் அப்படிங்கும்பொழுது பாட்டி மறுபடியும் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு உங்கள் கூட எதற்காக பேசணும். போகிறாங்க, போய் படுத்துட்டு கையில் அந்த ஜபமாலை இருக்குது, அதை அப்படியே மென்மையாக உருட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அவர்களுடைய உதடு முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. முணுமுணுப்பதை இவர்கள் பார்க்க 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 அந்த முணுமுணுப்பு நின்று போகிறது. கைவிரல்கள் தளர்ந்து போக கையிலிருந்த ஜபமாலை கையிலிருந்து உருண்டு கீழே விழும்போது தான் இவர்கள் எல்லாம் கூடி நிற்கக்கூடிய குடும்பத்திற்கு புரிகிறது, இவர்கள் பார்க்க பார்க்கவே பாட்டியினுடைய உயிர் பிரிந்து போயாகிவிட்டது அப்படின்னு. அதற்கப்புறம் அவருடைய அங்கே இருக்க குஷ்வந்த் சிங் சொல்கிற, எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி அந்த கட்டிலில் கிடந்த பாட்டியை எடுத்து கீழே படுக்க வைத்து அவர்கள் மேல் சிவப்பு துணியால் அவர்களை போத்து அதற்குரிய மரியாதையெல்லாம் செய்துவிட்டு பாட்டி இறந்து போன செய்தியை எல்லா உறவினர்களுக்கும் தெரிவிப்பதற்காக அடுத்த வேலைகளுக்குள் இறங்குவதற்காக அந்த பகல் மதிய நேரம் அந்த நேரத்தில் பாட்டியை அங்கே படுக்க வைத்துவிட்டு நாங்கள் எல்லாம் அவரவர்கள் வேலையை செய்ய வேண்டிய ஆக வேண்டிய மற்ற காரியங்களை பார்ப்பதற்காக போயிருந்தோம். போய் ஒரு மாலை பொழுது 2-3 மணி நேரம் பாட்டியினுடைய உடல் அங்கே தனியாக அந்த சிவந்த துணியால் போர்த்தப்பட்டு அங்கே கிடக்கிறது.
இவங்க எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து இனி அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்யணும், அந்த சடங்குகள் எல்லாம் செய்யணும்னு வரும்பொழுது சூரியனுடைய நிதானமான அஸ்தமிப்பு, அந்த நேரம் தான் பாட்டி எப்பொழுதும் சந்தோஷமாக அந்த குருவிகளோடு இருக்கக்கூடிய அந்த அந்த நேரம். அது சூரியனுடைய பொன் கிரணங்கள் அப்படியே அந்த பாட்டி மேல் விழ. இவங்க அந்த அறைக்குள் வர்றார்கள், வரவங்க அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆயிரக்கணக்கான குருவிகள் பாட்டியின் உடலை சுற்றி உட்கார்ந்துருக்கு. இவங்களால் நம்பவே முடியல. எப்பொழுதும் வந்தால் மிகப்பெரிய ஒரு இறைச்சலும் ஆர்ப்பாட்டமுமாக அவர்கள் வரவும் வந்ததும் போனதும் அவ்வளோ உருக்கே தெரிவது போல் கூப்பாடுபடக்கூடிய அந்த பறவைகள் எந்த விதமான இறைச்சலும் இல்லாமல் மிகவும் மௌனமாக பாட்டியினுடைய அந்த உடலின் அருகில் உட்கார்ந்திருக்கிறத பார்த்த உடனே குஷ்வந்த் சிங் அவர்களுடைய அம்மா நினைக்கிறாங்க, ஒருவேளை இப்பொழுதும் அந்த ரொட்டி துணுக்குகளுக்காகத்தான் வந்திருக்கின்றனவோ என்னவோ நினைத்து போகிறாங்க. போய் எப்பொழுதும் பாட்டி எப்படி அதை தயாரித்து கொண்டு வருவார்களோ அதே போல் அந்த ரொட்டியை இடித்து பொடித்து, காய்ந்த ரொட்டியை இடித்து பொடித்து துகள்களாக கொண்டு வந்து அந்த அறை முழுவதும் அவங்க அதை தூவுறாங்க. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு குருவி கூட அந்த ஒரு துணுக்கை கூட கொத்தி எடுக்கலை. அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, வந்திருக்கக்கூடிய அந்த பறவைகள் எதுவுமே உணவுக்காக வரலை. ஒருவேளை காலங்காலமாக இவர்களை பார்க்க வந்து இவர்கள் தூவி அந்த ரொட்டி துணுக்குகளை சாப்பிட்டு கொண்டிருந்தது கூட ஏதோ வந்ததற்காக, இவர்கள் தந்ததற்காக உணவு அருந்தியது போல இருக்கே தவிர, மிக ஆழ்ந்த நட்பு, இவர்களோடு சிரித்து கொண்டு இவர்களோடு சம்பாஷித்து கொண்டு இவர்களோடு சந்தோஷமாக இருந்த அந்த பெண்மணியின் சந்தோஷத்தை தாங்களும் அனுபவித்து அவர்களோடு இருப்பதுக்கு தங்களுக்கும் மகிழ்ச்சி என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை காலம் அந்த பறவைகள் வந்தனவோ எனவோ தெரியாது. ஆனால் இப்போ அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த ரொட்டி துணுக்குகளிலிருந்து ஒரு துணுக்கை கூட எடுக்கலை. ரொம்ப நேரம் அமைதியாக எல்லா பறவைகளும் அங்கே உட்கார்ந்திருக்கின்றன. ஈமக்கிரியைகளுக்கான நேரம் ஆகியவுடன் பாட்டியின் உடலை இவர்கள் இந்த குடும்ப அங்கத்தினர்கள் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது மிகவும் அமைதியாக பறந்து வெளியே செல்வது கூட அந்த ஓசை கூட கேட்காத அளவுக்கு மிகவும் அமைதியாக மிகவும் நாகரிகமாக அத்தனை பறவைகளும் அவர்களுடைய அறையை விட்டு ஜன்னல் வழியாக எல்லாம் பறந்து வெளியே சென்று விடுகின்றன. மிக அழகாக குஷ்வந்த் சிங் தன்னுடைய பாட்டியை பற்றின உயிரோவியத்தை கடைசியாக ஒரு வரியை சொல்லி முடிப்பார். மறுநாள் காலை வீட்டின் வேலையால் அந்த அறை முழுவதும் கீழே முழுவதும் சிதறி வீசப்பட்டிருந்த அந்த ரொட்டி துணுக்குகளை எல்லாம் அகற்றி கூட்டி எடுத்து சுத்தப்படுத்தினார். அப்படின்தான் அந்த உயிரோவியம் முடியும். என்ன இதனுடைய மிகப்பெரிய அழகு அப்படின்னா, தொடங்கும் பொழுது நீங்களும் நானும் புன்னகைத்து கொண்டிருந்த நாம் பாட்டியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவரவர் பாட்டியை பற்றிய ஞாபகம் வரும். அல்லது ஒரு பாட்டியினுடைய வயதை நீங்கள் தொட்ட நபரா அப்படின்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடியதெல்லாம் எப்படி உங்களுடைய பேரனோ உங்களுடைய பேத்தியோ பார்க்க பார்க்க உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு சின்ன ஒரு கீறலாக இருந்தது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விரிசலாக மாற, அந்த விரிசல் மிகப்பெரிய பிளவாக மாற, அந்த பிளவு இரண்டு மலைகளுக்கு நடுவில் இணைக்க முடியாத பள்ளத்தாக்காக, மனங்களுக்கு இடையில் விழக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக குழந்தைகள் பார்க்க பார்க்க வளர வளர அவை மாறிப்போவதும், அவர்களிடம் சொல்வதற்காக கொள்ளை கொள்ளையாக வார்த்தைகள் நம் வாய்க்குள் இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பொறுமையோ நேரமோ இல்லாமல் போகும் பொழுது இந்த வார்த்தைகளை ரொட்டி துண்டுகளைப் போல வீசி எரிந்து கொத்தி தின்பதற்காக வரக்கூடிய பறவைகளிடம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாட்டிகளாக நாம் மாறியிருக்கலாம், தாத்தாக்களாக நாம் மாறியிருக்கலாம், அல்லது அந்த மாற்றத்துக்குள் போய்கொண்டே இருக்கலாம், அல்லது நீங்கள் வெறும் தாயும் தகப்பனும் குழந்தையுமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுடைய தாயோ தகப்பனோ அந்த நிலைமைக்குள்ளே போயிருக்கலாம். இந்த மௌ, இந்த சிரிப்பு, இந்த கிண்டல், இவை எல்லாம் தாண்டி நம் பாட்டி போல தான் இருக்காங்க, நம்மளுடைய தாத்தா மாதிரி, இதெல்லாம் தாண்டி நாம் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த உச்ச கட்டத்தை நோக்கி நம்ம நகரும் பொழுது நம்ம எதிர்பாராத விருந்தாளியாக இவர்களோடு பேசிக்கொண்டும் ஓசை எழுப்பிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டு பேரிரைச்சல் செய்து கொண்டிருந்த பறவைகளாக பார்த்த கண்களால் பார்த்த அந்த குடும்ப அங்கத்தினர்கள் முதல் முறையாக மௌனத்தால் அந்த பறவைகளால் பாட்டியிடம் விடை தர முடியும், அவர்கள் புறப்பட்டு போனதற்கு தன்னுடைய மௌன இரங்கலை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதோடு முடிக்கிறார். முடிக்கும் பொழுது மனது கண்டிப்பாக ஒரு கனம் கூடுகிறது. யாருடைய பாட்டியுடைய கதையோ சொன்னது போல அல்ல, நாம் எத்தனையோ முறை மீண்டும் பேசி இருக்கலாமே, ஒரு நிமிடம் கூட அவரோடு தங்கி இருக்கலாமே, விரல்களை பிடித்து கொண்டு கண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, என்ன அவ்வளவு பெரிய அவசரம், அப்படி ஓடி என்ன சாதித்தோம் என்பதெல்லாம் அந்த நபர்கள் இல்லாமல் போன பின்பு, மறைந்த பின்பு நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விகள் பதிலில்லாமல் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக ஒரு தவறை செய்து கொண்டே வருகின்றது அப்படின்னு சொன்னால், மூத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை
ஏதோ ஐயோ பாவம் என்று கொடுப்பது அல்ல. அந்த நிலைக்கு நாம் வரும் பொழுது, நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது காலம் கணிசமாக கடந்து போயிருக்குமே என்ற அச்சத்தினாலும் பொறுப்புணர்வினாலும் திரும்பி வந்து தர வேண்டிய ஒன்று. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடியது. குஷ்வந்த் சிங் கடைசியில் வந்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இதனால் அறியும் நீதி என்னவென்றால் ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. இதனால் ஒரு நீதி உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அதை இன்னொரு நபர் சொல்லி கொடுத்து அதனால் எந்த பயனும் வரப்போவதில்லை. அப்படி தான் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மிகப்பெரிய அவருடைய குரலில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்குது. அவருடைய காலம் மட்டுமல்ல, நம்மளுடைய காலத்திலும் கூட தான். இதிலிருந்து நாம் ஒரு பாடம் படிக்கவில்லை என்றால் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்மால் படிக்க முடியாது அப்படின்னு புரிந்துக்கணும். அதற்குத்தான் இது எத்தனை கோடி இன்பம். யார் யாரோ எழுதக்கூடிய கதைகள் நம் வாழ்க்கையின் ஏதோ ஒரு பக்கத்தை புரட்டி அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிழையை திருத்தி பிழை திருத்தத்திற்கு உங்கள் கண்களை கொண்டு வந்து நிறுத்துமே. ஆனால் நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் எல்லாம் அவருடைய பாணியில் மிகவும் அழகானவர்கள். வெளியே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அவர்களுடைய அந்தரங்க உள் அழகு புரிகிறது, பெரும்பாலும் குடும்ப அங்கத்தினர்களை தவிர என்று எனக்கு தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.